வணக்கம். தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் இருக்கிற அனைத்து மதுக்கடைகளையும் மூடணும் அப்படின்ற அதிரடி உத்தரவை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இதனால் தமிழகத்தில் இருக்கிற 3400 மதுக்கடைகளை ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மூடிட்டாங்க. ஏற்கனவே ஜெயலலிதா பதவியேற்ற போது 500 கடையும் எடப்பாடி பதவியேற்ற போது 500 கடையும் மூடியிருக்காங்க. மொத்தம் உள்ள 6500 டாஸ்மாக் மதுக்கடைகளில் இப்போ வரைக்கும் 4400 கடைகள் மூடிட்டாங்க. இப்போ தமிழகத்தில் 2100 கடைகள் தான் இருக்குது. அதனால் குடிமகன்கள் மது கிடைக்காமல் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. டாஸ்மாக் கடைகளில் நீண்ட வரிசையை காண முடியுது. ஏற்கனவே 3 லட்சம் கோடி ரூபாய் கடனில் தமிழக அரசு தத்தளிச்சிக்கிட்டு இருக்குது. டாஸ்மாக் கடையில் வர வருமானத்தில் தான் தமிழகமே இயங்கிக்கிட்டு இருக்கே. அதனால் கடைகளை விரைவில் வேறு இடத்துக்கு மாற்றிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? நீங்கள் மது அருந்துவீங்களா? எப்போ நீங்கள் மது அருந்த ஆரம்பிச்சிங்க? ஏன் மது அருந்த ஆரம்பிச்சிங்க? பூரண மது விளக்கு வந்தால் நீங்கள் அதை ஆதரிப்பீங்களா இல்லை எதிர்ப்பீங்களா? உங்களோட கருத்துக்களை தயவு செய்து பதிவு செய்யுங்க. நான் என்னோட பதில்களை இப்போ சொல்ல போகிறேன். என்னோட கல்லூரி நாட்களில் நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். என்னோட நண்பர்கள் சில பேர் நீ பீர் சாப்பிட்டா குண்டாயிடலாண்டா அப்படின்னு சொல்ல, நானும் பல மாதங்களாக அதை பற்றி யோசித்தேன். எங்கள் வீட்டில் யாருமே மது அருந்த மாட்டாங்க. மது அருந்துறது தப்பு அப்படின்றது தான் என்னோடய ஆள் மனசில் பதிஞ்சிருந்தது. பல மாதங்களாக இதை பற்றி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியில் பீர் குடிக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சபோது தொடங்கியது மது பயணம். கல்லூரி காலங்களில் மாதம் ஒரு பீர் சாப்பிடுவேன். வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் மாதம் ஒரு முறை அப்படியே மெயின்டைன் ஆனாலும் ஒரு பீரோடு நிறுத்தாமல் இன்னும் சில மது வகைகளையும் நான் சேர்த்து அருந்தினேன். வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாத உணர்வு தோன்றும் போதும், அலுவலகத்தில் சில தோல்வியான நாட்கள் வரும்போதும் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்காக மது அருந்துவேன். என்னடா இது வாழ்க்கை? வந்தோம் வாழ்ந்தோம் போனோம், இதுதான் வாழ்க்கையா? ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்காங்களே, அதுதான் வாழ்க்கையா? எதுதான் வாழ்க்கை அப்படின்ற குழப்பம் என்னை வாட்டி எடுக்கும்போது விடை தேடுறதுக்காக தியான உலகத்துக்கு வந்தேன். எந்த கார்பரேட் சாமியார்கிட்டையும் நான் தியானம் கற்றுக்கல. இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்த மத குருக்கள் தான் எனக்கு வழிகாட்டினாங்க. தியானம் செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. மது அருந்துறத நான் முழுமையாக நிறுத்திட்டேன். கடந்த 4 வருடங்களாக மது அருந்தாமல் தான் இருக்கேன். அந்த எண்ணமே எனக்கு இப்போ வர்றதில்லை. வாழ்க்கையில் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அதிலிருந்து விடுபடுறதுக்கு நான் மதுவை நாடுறதில்லை, தியானத்தை தான் நாடுவேன். பைசா செலவில்லாமல் இருந்த இடத்துலையே கவலை நீங்கி மன அமைதி மலர்ந்துடுமே. நீங்கள் மது அருந்துவீங்களா? எப்போ மது அருந்த ஆரம்பிச்சிங்க? ஏன் மது அருந்த ஆரம்பிச்சிங்க? பூரண மது விளக்கு வந்துட்டா நீங்கள் அதை ஆதரிப்பீங்களா இல்லை எதிர்ப்பீங்களா? உங்களோட கருத்துக்களை தயவுசெய்து பதிவு பண்ணுங்கள். இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.